கோலி டாக் கோலிவுட் நியூஸ். ரஜினி அஜித்தை நோக்கி மீண்டும் அரசியல் பேச்சுக்கள். முதல்வர் ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் தமிழக அரசியல் களம் மீண்டும் சூடு பிடிச்சிருக்கு. தமிழ்நாட்டு அரசியலும் சினிமாவையும் பிரித்து பார்க்கவே முடியாது. கடந்த 40 வருஷங்களுக்கும் மேலாக திரையுலகத்தை சார்ந்தவங்க தான் தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காங்க. ஜெயலலிதாவோட மறைவுக்கு பிறகு தமிழ் செய்தி தொலைக்காட்சிகளை தவிர மற்ற மொழி தொலைக்காட்சிகளான தெலுங்கு, கன்னடம், மலையாளம் மற்றும் சில ஆங்கில தொலைக்காட்சிகளும் கூட ரஜினிகாந்தும் அஜித்தும் அரசியலுக்கு வருவாங்களான்னு விவாதத்தை நடத்திட்டு இருக்காங்களாம். ரஜினிகாந்தை பற்றிய அரசியல் பேச்சுகள் 1996 ஆம் ஆண்டிலிருந்து இந்த 2016 ஆம் ஆண்டு வரைக்கும் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கு. அவர் அரசியல் களத்தில் இறங்குறது சந்தேகம்தான். ஆனால் கடந்த சில மாதங்களாகவே அஜித் அதிமுகவில் சேர போறாருன்னு வதந்தி இருந்துகிட்டே இருக்கு. ஜெயலலிதா மறைந்த செய்தி பற்றி தெரிஞ்சதும் அஜித்தும் பல்கேரியா நாட்டில் படப்பிடிப்பில் இருந்தும் விடுபட்டு உடனடியாக விமானத்தை பிடிச்சு அதிகாலையில் சென்னை வந்து நேரடியாக ஜெயலலிதா சமாதிக்கு போய் அஞ்சலி செலுத்தினார். அவரோட இந்த அபிமான செயல் அவரை பற்றின அரசியல் பேச்சுக்களை மீண்டும் ஆரம்பித்து வச்சிருக்கு. வதந்திகள் விவாதங்களாக மாற இருக்கும் சூழ்நிலையில் அடுத்து என்ன நடக்கும்னு திரையுலகத்தினரும் ரசிகர்களும் ஆவலோட எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்காங்க.